அதிகமான மூச்சு வாங்குதல். இதுக்கு வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னா மூச்சு திணறுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு மூச்சு ஒரு முறைக்கு ரெண்டு முறை மூணு முறை உங்களுக்கு போயிட்டு வரும். இது ஏன் இந்த மூச்சு அதிகமாக நம்ம வாங்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக நம்ம ரத்தத்தில் குளிர்ச்சி சேரும். குளிர்ச்சின்றது அதிகமாக சேர்ந்து போச்சு அப்படின்னா மூச்சு திணறல் கண்டிப்பாக வருங்க. இது குழந்தைக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நல்ல ஆம்பளைங்களாக வயது வந்த ஆம்பளைங்க இருந்தாலும் சரிங்க, இதை வந்து ரொம்ப ஈஸியாக பற்றிடும். இது வந்து யாருக்கும் உனக்கு வரும் எனக்கு வராதுன்றது கம்பல்சரி யாருக்கும் சொல்ல முடியாது. சாதாரணமாக இந்த மாதிரி இந்த மூச்சு அதிகமாக வாங்குறவங்களுக்கெல்லாம் குளிர்பானம் எந்த குளிர்பானம் ஒத்து போகாது. இது மட்டும் இல்லாமல் தலைக்கு இன்றைக்கி என்ன நோவை பூசிக்கிறீங்க, முடி நல்லா வரணும், முடி வெள்ளை இருக்கக்கூடாது, கருப்பாயிடணும் அப்படின்ட்டு நிறையா இன்றைக்கி செய்கிறாங்க. இதையெல்லாம் இது செய்யும்போது என்ன ஆகுனா, உங்களுக்கு தேவையில்லாத கலவையெல்லாம் உள்ளே ஊறின பிறகு பிரெயினில் வந்து கோல்டு வச்சிடும். பிரெயினுக்கு எல்லாமே ட்ரீட்மெண்ட்டு பிரெயினுக்கு தான், அதாவது மூளை பகுதிக்கு தான் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுறது. எல்லாருமே அந்த மூளை கொஞ்சம் அசைவு சரி இல்லை அப்படின்னா, அதிகமான நம்ம மூளை வந்து உஷ்ணமும் ஏற்றிக்காது, அதிகமான குளிர்ச்சியும் ஏற்றிக்காது, அதிகமான பித்தம் இந்த நீரும் ஏற்றுக்காது. இதெல்லாம் நீர் சம்மந்தப்பட்டு வரக்கூடிய விஷயந்தான். உங்களுக்கு நீங்கள் எங்கேயோ போயிட்டு வந்தீங்க, ஒரு மலைப்பகுதிக்கு போய் வந்தீங்கன்னா அந்த மலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய குளிர் காற்று இருக்கும். அன்றைக்கி போய் வந்தீங்கன்னா இன்னும் மூச்சு இறக்கல் அதிகமாகிடும். இதுக்கெல்லாம் பல வைத்திய முறை இருக்குது, அதெல்லாம் ஏற்கனவே நான் பதிவு நிறையா போட்டிருக்கேன், அது பார்க்கணுங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த மூச்சு அதிகமாக யாருக்கெல்லாம் உங்களுக்கு இருக்கோ கண்டிப்பாக மூச்சு பயிற்சி செய்யணும். மூச்சு பயிற்சி செஞ்சிங்கன்னா நீங்கள் எந்த மருந்தும் சாப்பிடவே தேவையில்லை, டைரெக்டாக ஆஸ்துமாவே கூட இருக்கட்டும். அந்த மாதிரி மூச்சு பயிற்சி செஞ்சு முறையாக கற்றுக்கிட்டு செஞ்சிங்கன்னா அந்த ஆஸ்துமாவிலேருந்து எந்த மெடிசன் சாப்பிடாது நீங்கள் ரிலீஸ் ஆகிடலாம். இந்த ஆஸ்துமா மட்டும் ரெண்டாவது நிலை மூணாவது நிலை அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இதில் சரியாக பண்ணலாம். ஏன்னா ஒரு சில வியாதி இருக்குது, மூணாவது நிலையோ நாலாவது நிலையோ போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. முதல் நிலை ரெண்டாவது நிலை இருந்தால் அவங்களுக்கெல்லாம் சரி செய்யலாம். ஆனால் ஆஸ்துமா பொறுத்த வரைக்கும் வயசு வரம்புன்றது ஒன்று இருக்குது, ஒரு 40 வயசு 50 வயசு இதுக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் இது வந்து எளிய முறையில் சரி பண்ணிக்கலாம். இவங்களுக்கு என்ன பிடிக்காது, நிறைய பதிவு போட்டிருக்கேன், தயிர் மோர் குளிர்ந்த ஐட்டம் எந்த குளிர்பானமும் பிடிக்காதுங்க. இந்த மூச்சு பயிற்சி செஞ்சு பாருங்கள். மூச்சு பயிற்சி என்னென்னா, சிம்பிளாக வலது இந்த மூக்கு இருக்கு இல்லையா, இதை அழுத்தி பிடிச்சிட்டு லெஃப்ட்லேருந்து காற்று உள்ளே இசிக்கணும். லெஃப்டில் இசுத்து சூரியன், அதாவது இது வந்து சந்திரன் இது சூரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இடது மூக்கில் காற்றை இழுத்து வலது மூக்கில் விட்டுடணும், வலது மூக்கில் காற்றை இழுத்து இடது மூக்கில் விட்டுணும். இப்படி ஒரு 10 நிமிஷம் உங்களால் ஃபஸ்ட்டு செய்யும்போது ஒரு 5 நிமிஷம் செய்யுங்க. இது வந்து பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஆஸ்துமா, நீங்கள் சொல்கிறது மூச்சு அதிகமாக வாங்குதுன்றது ஆஸ்துமாவை கொண்டு போய் விட்டுடும் கடைசியாக. இதுக்கு ஒட்டு மொத்தம் ஆஸ்துமா அப்படின்னு சொல்கிறது, ஆஸ்துமா நல்லாயிடும், மூச்சு பயிற்சி செஞ்சு ஆஸ்துமா போயிடும். அப்போ உங்கள் ஜலதோஷம், உங்களுக்கு தலைபாரம், இந்த தொண்டையில் சளி கட்டுறது, நுரையீரலில் சளி கவிச்சுன்னா அதிகமாக மூச்சு இறைச்சிக்கும். இப்படியெல்லாம் இருக்கும்போது இதுக்கு ஒட்டு மொத்தமாக நீங்கள் எந்த மருந்தும் தேவையாக கிடையாதுங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி மூச்சு பயிற்சி செஞ்சு பலரும் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த பிரச்சனை இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த மூச்சு பயிற்சி செய்யுங்க. இதே இப்போ சின்ன பசங்க, சின்ன பசங்களும் அவங்களுக்கு தெரியாது, ஒரு 5 வயசு பையனுக்கு அப்பப்போ ஜலதோஷம் பிடிக்குது இப்படியெல்லாம் ஆகுதுன்னா அவங்களுக்கெல்லாம் வேறு மாதிரி நிறைய அந்த பசங்களுக்கும் நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அதுவும் சரியாயிடும். இப்படி சின்ன சின்ன விஷயந்தான் இதெல்லாம். இதெல்லாம் பார்த்து பயப்படணுன்ற அவசியமும் கிடையாது, இதுக்கு பெருசாக நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டு பண்ணணுன்ட்டு அவசியமும் இல்லை. உங்கள் வீட்டில் இருக்கிற இது செஞ்சாவே போதும். ஒன்றும் இல்லை, ஒரு 10 மிளகு ஒரு டம்ளர் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு 1/2 டம்ளர் பண்ணி 2 வேளை காலைல 1 வேளை மாலையில் 1 வேளை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். நம்ம ரத்தத்தில் இருக்கிற பிளட்டு கோல்டு மொத்தம் ஃபில்டர் பண்ணிடும். இது ரொம்ப ஈஸியான வேலை. மிளகு சாப்பிட்றதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா? ரசத்தில் சாப்பிட்றீங்க, சாம்பாரில் சாப்பிட்றீங்க, காரக்குழம்பில் சாப்பிட்றீங்க, இது இப்போ இன்னும் ஒன்று சொல்கிறாங்க, அதுக்கு அந்த மிளகு பவுடர் போட்டு நல்லா காரசாரமாக சாப்பிடுங்க, அப்போ என்ன சைடு எஃபெக்ட் வருதா? இதே தான் வைத்திய முறை.
இது செஞ்சாவே போதும், நுரையீரலில் இருக்கிற சளி தண்ணி மாதிரி கரைச்சி வெளியே தள்ளும். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான முறை, இது செஞ்சு நலம் பெறுங்க. ஏற்கனவே கப சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய பதிவு போட்டிருக்கேன். கபம் என்ன ஒரு சிலருக்கு புரியாது, சளி தொல்லை ஈர தொல்லை இந்த மாதிரி நிறைய பதிவுங்க போட்டிருக்கோம், அதை பார்க்காதவங்க பாருங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள மருத்துவ குறிப்புகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகிலிருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆலில் செட் செய்யவும்.